Hi friends, welcome to our channel. So, in this video, you can see 2-3 days ago, November 16th onwards, we open schools and colleges in Tamil Nadu. Officially, we are going to the Honorable Chief Minister. But, in this morning, நவம்பர் 16th அன்னைக்கு கன்ஃபார்மாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறக்காது. டிசம்பருக்கு அப்புறமா மேபி நெக்ஸ்ட் இயரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது நிறைய நியூஸ் பிளாட்ஃபார்ம், அதுவும் மேஜரான நியூஸ் பிளாட்ஃபார்ம் ஆகிய தந்தி டிவி, நியூஸ் 7 தமிழ், இந்த மாதிரி ஒஃபீஷியல் சேனல்ஸ்கிலிருந்து லீக் ஆயிருக்கு நியூஸு. இந்த லீக்டு நியூஸை வந்து நம்ம ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். எதனால் பாசிட்டிவாக பார்க்கலான்னா, அந்த 2-3 டேஸ்க்கு முன்னாடி நவம்பர் 16th அப்போ ஓப்பன் ஆகும்னு சொன்ன கவர்மெண்ட், அதுக்கான கைட்லைன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கிருமி நாசினி தெளிக்கிறது, இல்லை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரேஷன் ஆஃப் டைம், அந்த நடத்துகிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நடத்துது, எதுவுமே இது வரைக்கும் சொல்லவும் இல்லை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு நிறைய இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி ஹெட் சீமான் அவர்கள் இதை எதிர்த்து நிறைய கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறையா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பு வந்துச்சு. அண்ட் சும்மாவே சொல்ல வேண்டாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனாவே உருவிரல் புரட்சி தான். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கையும் தூக்கிட்டு புரட்சி பண்ணாங்க, சத்தியமாக வர முடியாதுன்னு. பட் அதிலெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா, இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேசஸ் எல்லாம் கம்மியாகிட்டு வருது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8,000-9,000 பர் டே வந்துட்டு இருந்தது, இப்போ 2,500 லெஸ்ஸராக வந்துட்டுருக்குது. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு டைம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ, இந்த மாதிரி ஒரு டைமில் ஸ்கூலுக்கும் காலேஜஸ் அண்டு திறந்தால் அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? பாசிபிள்னு தாண்டி, ஒருத்தனுக்கு அந்த கேங்கில் ஒரே ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்துச்சுன்னா அது டோட்டலாக அந்த யூனிவர்சிட்டியவே பாதிச்சிடும், அது ஒரு மேனேஜ்மெண்ட்டே பாதிச்சிடும். ஸோ எகைன் நம்ம திருப்பி அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிக்கவரிங் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தோடைய கருத்து கணிப்பு அண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய மினிஸ்டர் செங்கோட்டையன் மற்றும் அன்பழகன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அண்ட் அந்த கூட்டத்திலேருந்து லீக் ஆன நியூஸ் தான் இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறக்க மாட்டாங்க, நவம்பர் 16th அப்போ தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்ன நியூஸை வந்து தள்ளி வச்சு டிசம்பர் தாண்டி அப்போ தான் திறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த நியூஸும் இப்போ வரைக்கும் ஒஃபீஷியலாக இனி யாருக்கிட்டையும் போய் சேரல, லீக்டு நியூஸ் தான். அதை நம்ம வந்து ஒரு வகையாக பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாம் திறந்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி அந்த ரிக்கவரி, ஒரு இந்த ஒரு 7-8 months அந்த பீரியட் இருந்துச்சுல, அதை திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மனசில் வச்சு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இனியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி 2021 ஸ்டார்ட் அப் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத நான் சொல்லலை, மக்களாக எல்லாத்துடைய கருத்து கணிப்பு அதுதான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போக நியூஸ் அப்டேட் எதாவது உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ, நல்ல நியூஸ் வரும்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்ருக்கேன்.